வெல்கம் டு அவர் சேனல் ஏடிகே அண்ட் சயின்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, தங்களுடைய கடைசி போட்டியில விளையாடி இந்தியாவுக்காக விளையாடி அதிக ரன்கள் குவித்த டாப் 5 இந்திய வீரர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கையில கடைசி போட்டி என்பது மிக மிக முக்கியமானது. அதிலும் தான் நேசித்த விளையாட்டை கடைசியாக ஒரே ஒரு முறை இந்த வீரர் எப்படி ஆடப்போகிறார் என்பதை காண ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்திருப்பார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்து கிரிக்கெட் வாழ்க்கையை வெற்றியுடன் முடித்தது ஒரு சிலரே. அப்படி தங்கள் கடைசி ஆட்டத்தை மிகவும் சிறப்பாக ஆடிய 5 முக்கிய இந்திய வீரர்கள் குறித்து இப்பொழுது நாம் காண்போம். அஜய் சடேஜா இந்திய அணிக்கு கிடைத்த மிகவும் அருமையான பேட்டிங் வீரர்களில் ஒருவர் அஜய் சடேஜா. பல முறை அவரது அற்புதமான பேட்டிங் திறமையால் இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்டுள்ளார். மிகவும் சிறப்பான வீரராக பல ஆண்டு காலம் இந்திய அணிக்காக விளையாடுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் சூதாட்ட சர்ச்சையில் சிக்கி இவரது கரியர் நின்று போனது. 5 ஆண்டுகள் இவருக்கு தடை விதிக்கப்பட்டது. தான் விளையாடிய கடைசி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 93 ரன்களை குவித்து அசத்தினார் அஜய் சடேஜா. இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியுற்றாலும் அஜய் சடேஜா இந்திய அணி மோசமான தோல்வியடையாமல் பார்த்து கொண்டார். அடுத்து ககன் கோடா. இந்திய அணிக்கு கிடைத்த மற்றொரு சிறந்த துவக்க வீரராக வந்திருக்க வேண்டியவர் தான் இந்த ககன் கோடா. தான் விளையாடிய முதல் ரஞ்சி போட்டியிலே சதம் கடந்து அசத்தியவர். ஆனால் இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படாததால் வெறும் 2 ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே இந்திய அணிக்காக விளையாடியுள்ளார். இருந்தாலும் தான் விளையாடிய கடைசி போட்டியில் கென்யா அணிக்கு எதிராக 89 ரன்களை குவித்து அசத்தினார். மூன்றாவதாக சையத் அபித் அலி. இந்திய அணி கண்டெடுத்த மிக மிக சிறப்பான ஆல்ரவுண்டர்களில் இவரும் ஒருவர். மிக சிறப்பான பந்து வீச்சாளர், அருமையான லோயர் ஆர்டர் பேட்டிங் வீரர் என்பதை கடந்து இவர் மிக சிறந்த ஃபீல்டரும் கூட. தான் அறிமுகமான முதல் டெஸ்ட் போட்டியிலேயே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 6 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். கடைசியாக இவர் 1975 ஆண்டு நடந்த உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஆடினார். அந்த ஆட்டத்தில் 98 பந்துகளில் 70 ரன்கள் எடுத்ததோடு 2 விக்கெட்டுகளையும் இவர் கைப்பற்றினார். நான்காவதாக இந்த லிஸ்டில் வருபவர் ராகுல் டிராவிட். இந்திய அணியின் தடுப்புச்சுவர் என வர்ணிக்கப்படும் ராகுல் டிராவிட் இந்திய அணிக்காக பல போட்டிகளில் சிறப்பாக விளையாடியுள்ளார். இந்திய அணி சரிவில் இருக்கும் பொழுதெல்லாம் தனது பேட்டிங் திறமையால் அணியை மீட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துள்ளார். இவ்வளவு சிறப்பான வீரரான டிராவிட் தனது கடைசி ஒருநாள் ஆட்டத்தை 2011 ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாடினார். அந்த போட்டியில் 79 பந்துகளில் 69 ரன்கள் அடித்தார் ராகுல் டிராவிட். கடைசியாக இந்த லிஸ்டில் வருபவர் சுரேந்தர் அமர்நாத். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் லாலா அமர்நாத்தின் மகன்தான் இந்த சுரேந்தர் அமர்நாத். தனது 15 வயதிலேயே ரஞ்சி போட்டிகளுக்கு அறிமுகமான இவர் முதல் டெஸ்ட் போட்டியிலேயே நியூசிலாந்து அணிக்கு எதிராக சதம் கடந்தவர். இதுவரை 10 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடியுள்ளார். தான் விளையாடிய கடைசி ஒருநாள் போட்டியில் இவர் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 75 பந்துகளில் 62 ரன்கள் குவித்து அசத்தியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Thanks for watching.